போக்குவரத்து துறையில் விரைவில் 6000 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன என்றும் புதிதாக 2210 பேருந்துகளும் 500 எலக்ட்ரிக் பேருந்துகளும் வாங்கப்பட உள்ளது என்றும் மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தொடர்பான முன்னேற்பாடுகள் மற்றும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து இன்று அனைத்து துறை அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆய்வு செய்தார். இந்த கூட்டத்திற்கு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தலைமை தாங்கினார். இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ராஜகண்ணப்பன், தீபாவளி பண்டிகையை ஒட்டி பொதுமக்கள் வசதிக்காக சென்னையில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு 16140 பேருந்துகளும் விடுமுறைக்கு பின் வீடு திரும்ப 17200 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்றார். தீபாவளி பண்டிகைக்காக இதுவரை அரசு பேருந்துகளில் 35000 பேர் முன்பதிவு செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். புதிதாக வாங்கப்பட உள்ள 500 எலக்ட்ரிக் பேருந்துகளில் முதற்கட்டமாக சென்னை, மதுரை, கோவை ஆகிய இடங்களில் இவை இயக்கப்படும் என்றும் இதற்கான உள்கட்டமைப்பு வசதிகள் அனைத்தும் மாவட்டங்களிலும் செய்யப்பட்டு மாநிலம் முழுவதும் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்தார். நகர பேருந்துகளில் பெண்களுக்கு கட்டணமில்லா பயணம் என்று அறிவித்ததை அடுத்து ஏற்பட்டுள்ள 1480 கோடி ரூபாய் இழப்பை அரசே ஏற்றுள்ளது என்றும் அவர் கூறினார். முன்னதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கொக்கரக்குளம் பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட உள்ள பயணியர் நிழற்குடைக்கு அமைச்சர் அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மோட்டார் பொருத்திய சக்கர நாற்காலிகளை அவர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞான திரவியம், சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப், சட்டப்பேரவை முன்னாள் தலைவர் ஆவுடையப்பன், மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு, மாநகராட்சி ஆணையர் விஷ்ணு சந்திரன், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மணிவண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.